அரகரமா பார்வதி பதையே அரகரமகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப் பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் மாறு உயிர்கற்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கினும் நான் சென்றே என்று எனது அறுப்புகளை ஏம்பிவிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சோமார்க்க சங்கம் திகழ்ந்தோங்க அருஜோதி செலுத்திவிடல் வேண்டும் தப்பே இது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவர் என்னை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே புண்படா உடம்பும் வரைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நினை ஏ கருத்தில் வைத்து ஏத்துதற்கு செய்தேன் உண்பனே நீ நினை முடுப்பனே நீ நினை முலகரை நம்பினேன் எனது நண்பனே நலம் சார்பண்பனே நினையே நம்பினேன் கைவிடைகள் இணையே திருச்சிற்றம்பலம் எல்லாமல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று அட்டாங்க யோகத்தில் எட்டாவது யோகமான சமாதி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் சமாதி அப்படிங்கக்கூடியது ஒரு மகோன்னதமான அருள் அனுபவம் ஏனைய அருளாளர்கள் எல்லாரும் சமாதி அப்படிங்கக்கூடியதை பத்து வாயுக்களும் உச்சந்தலையில் ஒடுங்கி நின்று அந்த அந்த உணர்வு எல்லாமே தனஞ்செயனுங்கக்கூடிய வாயுவை மட்டும் தக்க வைத்து கொண்டு அதாவது தனஞ்சயன் இருந்தால் ஏனைய வாயுக்களும் அங்கே வந்து நின்றும் அந்த மாதிரி ஒரு நிலையை பற்றி சமாதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் உடல் கடந்து நிராதாரம்னு ஒன்று இருக்குது அந்த நிராதாரத்தில் பெறக்கூடிய அனுபவங்கள் தனித்தனியாக இருக்குது அப்படிங்கக்கூடியதை வளர்க்கறது நம்ம திருமூலர் திருமந்திரத்தில் மகோன்னதமானது பிரசாத கல யோகம்னு ஒரு யோகம் இருக்குது அந்த யோகத்தில் இதை சொல்கிறாங்க ஒளியல் ஒடுக்கத்தில் இதை சொல்கிறாங்க இருந்தாலும் இதற்கு முதல்ல ஆணிவராக இருந்தது நம்ம திருமூலர் திருமந்திரம் தான் எதையும் எதையோடும் ஒப்பிட்டு நம்ம பேசக்கூடாது அதனால் இதை பற்றி நம்ம வந்து மிக ஆழமாக மகோன்னதமான இந்த அனுபவத்தை பற்றி நாம் அடையணும் அப்படின்னு சிந்திக்கணுமே தவிர அங்கே இங்கேனும் பராக்கில் மனதை செலுத்த விட்டோன்னா நாம் அடைய வேண்டிய இலக்கை நோக்கி நம்மளால் பயணிக்க முடியாது சமம் ஆதி அதாவது உயிர் வந்து ஆதிக்கு சமமான நிலையை பெறுவது அதுக்காண்டி இது ஐந்தொழில் செய்யுமா அப்படின்னா ஐந்தொழில் செய்யும் ஆற்றலை அந்த ஆதிக்கு சமமான நிலையை பெற்றால் நாம் பெறலாம் ஆனால் உயிர் தன்முனைப்பு கொண்டு அப்படி செய்யாது எது எமை பணி அப்படின்னு தான் நிற்கும் அதனால் நீங்கள் வந்து சமாதி அப்படிங்கக்கூடியது உடல் கடந்து நிராதார வெளியில் பறவழி அனுபவத்தோடு உயிர் சங்கமிக்கும் ஒரு நிலை ஜீவ பிரம்ம ஐக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நிராதார வெளியில் ஒளிவண்ணத்தில் போய் சங்கமிக்கும் நிலை ஆதிக்கு சமமாக ஆதியோடு போய் கலக்கும் நிலை அப்படின்னு சொல்லி இந்த அனுபவத்தை நம்ம எடுத்துக்கலாம் சமாதி அப்படிங்கிறது தான் அட்டாங்க யோகத்தில் நிறைநிலை அனுபவம் அப்படிங்கக்கூடியது இந்த அனுபவம் வந்து அனுபவ பெற்ற அருளாளர்கள்லாம் அநேகம் கோடி இருக்கிறாங்க அநேகர் 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 இருக்கிறாங்க ஆனால் அதை வந்து எல்லா மக்களும் பயன்படும் விதியாக ப படியாக அதை ஒரு விதி நம்ம உடல் கூறுக்குள்ளே நமக்கு என்ன நடக்குது என்ன கெமிக்கல் சேஞ்சஸ் ரசாயனம் மாறுதல் நம்ம உடல் என்ன நடக்குது அப்படிங்கிறத படம் பிடிச்சி எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளையும் இயக்கி அந்த நாடி நரம்புகளில் வந்து தன் வசமாக்கி கொண்டு எந்த நாடியில் என்ன விதமான சூக்குமங்கள் பொதிந்திருக்கிறது அப்படிங்கிறத பற்றி பேசுவது தான் ஒரு ஒரு மகோன்னதமானது தான் அடைய வேண்டிய அருள் அனுபவத்தை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு எல்லோரும் வந்து அந்த அருள் அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லும்போது நான் இதெல்லாம் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்கிற வார்த்தைகள் தான் உரை அவில உண்ணும் உணர்வு அவில உயிர் அவில உள்ளபடியே உணர்வார்க்கு அனுபூதி அது வந்து பரிசாக கிடைக்கும் உரையும் அவில உணர்வு அவில உயிர் அவில இந்த மாதிரி அவிழும் அனுபவத்தை பெற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அருள்நிலையை வந்து எப்படி நீங்கள் பெறலாம் உங்களுக்கும் அதில் அதை பெற முடியும் அப்படின்னு வளர்க்குறாங்க அருளாளர்கள் இப்படியெல்லாம் பாடிட்டு போயிட்டாங்க நான் வந்து சமாதியில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லாமல் உரையற்று உணர்வற்று உடலற்று உயிரற்று மற்ற கரையற்று இருளற்று எனதற்று இருக்கும் அக்காட்சி அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க இந்த அனுபவம் உரையற்றது உணர்வற்றது உடலற்றது உயிரற்றது அப்புறம் நீங்கள் எப்படி உடலோடும் உயிரோடும் அதுதான் அந்த அனுபவத்தினுடைய சிறப்பு அந்த அனுபவத்தில் தோய்ந்துட்டு திரும்ப நிராதார வெளியிலிருந்து உயிர் வந்து இந்த உடலுக்குள்ளே புகும்போது நாம் இதுவரைக்கும் எப்படி இருந்தோம் சம ஆதிக்கு சமமான நிலையில் எங்கே இருந்தோம் கடல் அனுபவத்தில் தோய்ந்தது இந்த உயிர் தோய்ந்த உயிருக்கு உரை இல்லை உணர்வு இல்லை உடல் இல்லை உயிர் இல்லை மற்ற கரையற்று இருளற்று எனதற்று இருக்கும் இது வந்து அகண்டிதாகார வஸ்துவோடு இந்த உடலாகிய பிரேம்க்கு உள்ளார தங்காமல் அதை விட்டு வெளியே வந்து நின்று அது தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் ஒரு அதி அற்புதமான ஒரு நிலை இது இந்த நிலையை எப்படி பெறலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாத ஒன்று வந்து வந்து தாக்கும் இது வந்து உங்களுக்கு இன்றைக்கே இன்றைக்கே கிடைச்சிரும் அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் பன்னிரெண்டு ஆண்டு காலம் பயிற்சி பெறுங்க இப்போ எல்லாரும் வந்து அம்மா நான் நான் பயிற்சி எடுத்துக்கிட்டேன் வெளி கும்பகத்தில் நிற்கிறேன் கும்பகத்தில் எத்தனை மணி நேரம் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் பயிற்சி பெறுறோம் அது எத்தனை ஆண்டு கால பயிற்சி அதில் கிடைக்கக்கூடியது இந்த அனுபவம் அப்படின்னு தான் அவர் திருமந்திரத்தில் பொறுமை இல்லாமல் சகிப்புத்தன்மை இல்லாமல் நான் இன்றைக்கி உட்காந்துட்டேன் அரை மணி நேரம் நான் இன்றைக்கி உட்காந்துட்டேன் ஒரு மணி நேரம் அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணி இல்லை இது சதா சர்வ காலமும் இதில் நான் வந்து தோய்ந்து 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 அப்புறம் அந்த பரத்தில் தோயக்கூடிய ஒரு உன்னதமான நிலை அதை சொல்கிறாரு போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் இதுக்கு போக்கு கிடையாது வரவு கிடையாது உள்ளுளிக்கும் மூச்சும் கிடையாது வெளியிடக்கூடிய மூச்சும் கிடையாது சரி இருட்டு வெளிச்சம் அது உண்டா இரவும் பகலும் கிடையாது புறம் உள் அப்படிங்கக்கூடியது உண்டு இல்லை ஏன்னா இதுக்கு வந்து ஒரு எண்டையர் இதுவும் வந்து அகண்டபஸ்வந்தான் அப்போ அதுக்கு என்ன எதை கொண்டு ஒரு வரம்பு நிர்ணயிக்க முடியும் அதனால் புறம்பு கிடையாது வரம்பு நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு தான் புறம் உள் அப்படிங்கக்கூடியது உண்டு வரம்பற்ற ஒரு இதுக்கு எப்படி புறம் உள் இருக்கும் இருக்க முடியாது வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாது சரி இதை வந்து நாங்கள் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதனுடைய வடிவம் எப்படி இருக்குது இதனுடைய தன்மை எப்படி இருக்குது சொல்ல முடியுமா வாக்கும் கிடையாது வடிவும் கிடையாது முடிவும் கிடையாது இது நான் எப்படிமா பெற முடியும் பன்னெண்டு ஆண்டு காலம் நீங்கள் இடையீடு இல்லாமல் சரணாகதியோடு அழுது தொழுது நீங்கள் பயிற்சி செஞ்சீங்கன்னா அது வந்து உங்களை தாக்கும் தன்வசமே ஆக்கும் மனோலயம் தானே தரும் இப்படி இருக்கு இந்த அனுபவம் அந் அதை போய் நாம் வந்து நான் இன்னைக்கு பிடிச்சிரட்டா நாளைக்கு பிடிச்சிடட்டா அம்மா நான் பத்து நாள் பயிற்சிங்க மூணு மாதம் பயிற்சி பண்ணேன் அப்படின்னு நம்ம கேட்குறோம் நமக்கு முதல்ல இதை சொல்லும்போதே நீ பன்னிரெண்டு ஆண்டு காலம் இடையீடு இல்லாமல் பயிற்சி பண்ணு எண்ணிலி ஆகிய சித்திகள் வந்து உன்னை எய்தும் அப்படின்னு தான் சொல்கிறாரு நம்ம பனிரெண்டு ஆண்டு காலம் பயிற்சி பண்ண பிறகு கிடைக்கலனா நம்ம திரும்ப வந்துட கேட்கலாம் அது அவர் எப்படி இருந்து பயிற்சி பண்ண சொல்கிறாரோ அந்த நெறிமுறைப்படி நம்ம பயிற்சி பண்ணணும் இந்த அனுபவங்கள்லாம் இவர்கள் பெற்றவர்கள் நமக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க அதை எப்படி பெறுவது அப்படிங்கக்கூடியதை ஒவ்வொரு அது இயமத்தில் நின்று பெறலாம் நியமத்தில் நின்று பெறலாம் இது யோகா அதாவது இருப்பு நிலையிலிருந்து ஆசனத்திலிருந்து பெறலாம் பிரணாயாமத்திலிருந்து பெறலாம் பிரத்யாகரத்திலிருந்து பெறலாம் தாரணையிலிருந்து பெறலாம் தியானத்திலிருந்து பெறலாம் சமாதியிலிருந்து பெறலாம் அப்படிங்கிறத எட்டு வகையாக வரிசைப்படுத்தி நீ இப்படியெல்லாம் பெறலாங்கன்னு ஆனால் பன்னெண்டு ஆண்டு காலம் நீ அதில் பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படி சொன்னால் எண்ணிலி கோடி யுகங்கள் இருந்து நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கண்ணார் அமுதை கண்டுகளிக்கலாம் அப்படிங்கிறாரு கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அமுத நிலையமும் ஆதித்தன் இயக்கத்தையும் நம்ம கண்டுகளிக்கலாம் அதுக்கான முறை தான் சமாதி எப்படி வரும் அது அது எந்தெந்த நாடி நரம்புகளோடு எப்படி தொடர்புடையது அப்படின்னு சொல்லி சொல்றாரு சமாதி அமாதியில் தான் செல்லக்கூடும் சமாதி யமாதியில் தான் எட்டும் சித்தி சமாதி யமாதியில் தங்கினர்க்கு அன்றோ சமாதி யமாதி தலைப்படும் தானே அதாவது இயமம் நியமம் அது முறைப்படி இயமம் நியமம் ஆசனம் பிரணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி இந்த எட்டு வகையில் சமாதி அமாதியில் அந்த எட்டு வகை நீ முயற்சி பண்ணணும் சமாதி அமாதியில் தான் எட்டும் சித்தி இந்த எட்டுலேயும் நீ நின்று பண்ணி சித்தி ஆகிட்டேன்னா அட்டமா சித்திகள் உனக்கு எட்டும் சித்தியாகும் சமாதி அமாதியில் தங்கினற்கன்றோ சமாதி அமாதி தலைப்படுத்தும் இதை முறையாக நீ பயிற்சி பெற்றாதானே உனக்கு இதில் கிடைக்கும் அதனால் சமாதி அமாதியில் நீ யமமாதிகளில் நின்று எட்டு உறுப்புக்களையும் நீ தவறாமல் கடைப்பிடிச்சேனா அட்டாங்க யோகத்தினுடைய நிறை அனுபவமான சமாதி கைகூடும் அட்டமா சித்திகள் கைகூடும் அதில் எல்லாமே இறைவனுக்கு சமமாக நம்ம நிற்க போகிறோன்னா அதில் என்ன கூடும் என்ன கூடாதுன்னு நம்ம எப்படி சொல்கிறது விந்துவும் நாதமும் மேருவில் ஓங்கிடும் சந்தியில் ஆன சமாதியில் கூடிடும் அந்தமில்லாத அறிவின் அரும்பொருள் சுந்தரச்சோதியும் தோன்றிடும் தானே இதில் வந்து விந்துவும் நாதமும் மேருவில் ஓங்கிடின் மேரு அப்படிங்கக்கூடியது உச்சந்தலை சகசரதளத்துக்கு பேர் மேரு அப்படின்னு பேர் நீங்கள் வந்து கேசரி யோகத்தின் மூலமாக முப்பத்தி ஆறு தத்துவங்களையும் கடந்து உயிருணர்வு மேருவாகிய சகசர தளத்தில் வந்து கூடும்போது விந்து நாதம் அதாவது விந்து நாதம்னா சக்தி சிவம் ஒலி ஒலி இதை இதை வந்து நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் விந்துவும் நாதமும் மேருவில் ஓங்கிடின் அப்போ சக்தியும் சிவமும் உச்சந்தலையில் வந்து சகசர வந்து அந்த சதாசிவமாக உமையொரு பாகனாக அங்கே வந்து நிற்பாங்க விந்துவும் நாதமும் மேருவில் ஓங்கிடு சந்தியிலான சமாதியில் கூடிடும் அப்போ வந்து அப்படி கூடும்போது சகசர சிறப்புற்று விளங்கக்கூடியது சிவஜோதி அங்கு தோன்றும் அறிவின் அந்தமில்லாத அறிவின் அரும்பொருள் அதாவது அதை மந்தம் இல்லாத அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க சில இதில் ஆனால் அந்தமில்லாத அறிவு அதை சுத்தறிவே சிவம் அதில் வந்து மந்தம்னு சொல்ல வேண்டாம் அதை அந்தமில்லாத அறிவின் அரும்பொருள் சுந்தர சோதியும் தோன்றிடும் தானே அந்த ஜோதி அங்கே வந்து தோன்றும் சந்தியிலான சமாதியில் கூடிடும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ வந்து நீங்கள் கேசரி யோகத்தின் மூலமாக சந்தியிலான சமாதி கேசரி யோகத்தின் மூலமாக உங்களுடைய க கண்ணை வந்து சந்தி அப்படிங்கக்கூடியது இங்கே நடுநெற்றி மண்டலத்தை சந்தி அப்படின்னு சொல்லார் அங்கே உங்களுடைய கேசரி யோகத்தின் மூலமாக உங்களுடைய கண் நிலைப்பாடை நீங்கள் அங்கே வச்சுட்டு நீங்கள் பயிற்சி பண்ணும்போது அந்தமில்லாத அறிவின் அரும்பொருள் சோதியும் தோன்றிடும் தானே அந்தமே இல்லாத அந்த அரும்பொருள் உங்களுக்கு சுந்தர சோதியாக வந்து தோன்றும் அப்படின்னு சொல்கிறார் மண்மனம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டு மண்மனம் எங்கில்லை வாயுவும் அங்கில்லை மண்மனத் தொல்லை மகிழ்ந்து இருப்பார்க்கு மண்மனத் தொல்லை மனோலயம் ஆமே இது மண்மனம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டு மனம் எங்கே அலைபாய்ந்து கொண்டு இருக்கிறதோ அங்கு மூச்சு காற்றும் அலைபாஞ்சுகிட்டு இருக்கும் மூச்சு காற்றும் உயிருணர்வும் ஒன்று போல பயணம் செய்யக்கூடியது அதில் வந்து இது அலைபாஞ்சிச்சுனா மனம் அலபாஞ்சிச்சுனா இந்த மண்மனம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டு இந்த இந்த நிலையில் நின்று தான் ரமண மகரிஷி அவருடைய யோக பயிற்சியை தொடங்கிக்கிட்டார் மனம் வந்து எங்கே இருக்குது அதையே நீங்கள் தேடி கண்டுபிடிங்க அப்போ மனதை தேடும்போது வாயுவும் உங்களுக்கு சித்தியாகும் அப்படிங்கக்கூடியது அவருடைய கொள்கை மண்மனம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டு மனத்தின் உள்ளே மண்மனம் எங்கு இல்லை வாயுவும் அங்கு இல்லை அப்போ நம்ம மனதுக்குள்ளே போய் ஆய்வு பண்ணி மனது மனது எங்கே தொழில் படுகின்றது இப்போ எல்லாரும் வந்து பயிற்சி பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம் நம்மளை நம்ம வந்து கண்காணி அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாரு திருமந்திரத்தில் கண்காணி நீ வாட்சராரு உன்னுடைய மனம் எங்கே போகுது உன்னுடைய பிராணன் எங்கே போகுது நீ ஒரு வாட்சராக மட்டும் கண்காணியாக மட்டும் இரு அது போய் ஐயோ இவ்வளோ கேவலத்தனமாக நம்ம சிந்தித்தோம் ஐயோ இவ்வளோ பொறாமையாக நமக்குள்ளே கூடிக்கொண்டிருக்கு ஐயோ இவ்வளவு அகங்காரமாக நமக்குள்ளே கொண்டிருக்கு ஐயோ இவ்வளவு மாதிரியாக நம்ம நினைக்கிறோம் அப்படி மாதிரி நினச்சா மண்மனம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டு நீங்கள் வந்து உனக்கு மனம் அலைபாயும் இடத்துல வாயுவும் அலைபாஞ்சிக்கிட்டுருக்கும் நீ மனதை வந்து செம்மைப்படுத்தி அதை அதை மடைமாற்றம் செய்யும்போது வாயுவும் அங்கு இல்லை மண்மன மகிழ்ந்திருப்பார்க்கு மண்மன மனோலயம் மனோலயம்தானே இப்போ மண்மனத்துள்ளே மகிழ்ந்து இருப்பார் இந்த ம வாயுவும் மனதையும் வந்து அண்ணாக்கு பிரதேசத்தின் வழியாக கேசரி யோகத்தின் மூலமாக நீங்கள் மேல் நோக்கி செலுத்தி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மண்மனத்துள்ளே மகிழ்ந்து இருக்கலாம் இந்த இந்த மனதுக்குள்ளே நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலாம் வாயு அங்கே தொழில்படாது மனம் லயமாகும் அப்படிங்கிறாரு மனதை ம மனத்தோடு நம்மளை பயணித்து வாயுவோடு நம்மளை பயணி பயணிக்க சொல்லி மனத்தோடு பயணிக்க சொல்லி வாயுவோடு பயணிக்க சொல்லி மனதினுடைய ஆழம் எங்கு வரைக்கும் போகின்றது வாயுவினுடைய ஆழம் எங்கு வரைக்கும் போகிறேன்னா மனோலயம் உங்களுக்கு தன்னாலே சித்தியாகும் அப்படின்னு சொல்கிறார் விண்டலர் கூபமும் விஞ்சத்து அடவியும் கண்டு உணர்வாக கருதி இருப்பார்கள் செண்டு வெளியில் திடை கொண்டு குதிரை குசை செருத்தானேன் குதிரையை எங்கு கொண்டு நிலை நிறுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு யோசனை சொல்கிறார் குதிரை அப்படிங்கிறது வாசி குதிரை அப்படின்னு சொல்லி பேர் வாசி குதிரைங்கிறது அந்த குதிரை வந்து த தடுமாற்றம் அடைஞ்சு வேக கதியில் ஓடக்கூடியது அதுக்கு இது போடலைன்னு வச்சுக்கோங்களேன் கண்ணுக்கு போ போடக்கூடிய அந்த லாடத்தை போடலை கண்ணுக்கு ஒரு இது கட்டுவாங்க ஒரு திரை கட்டுவாங்க அந்த திரை கட்டலைன்னா அது பாட்டில் கண்டமானக்கு ரோட்லலாம் அதை பயணித்து கூட்டிகிட்டு போக முடியாது அந்த கண்டுரை கட்டிருந்தால் அதை கூட்டிகிட்டு போகலாம் அது மாதிரி நல்ல குதிரையேற்றம் தெரிஞ்ச ஒருத்தனால தான் ஒரு குதிரையை கையாள முடியும் அது மாதிரி குதிரையேற்றமாகிய வாசியை கட்டவல்ல யோகிக்கு அந்த மூச்சுக்காற்று உயிருணர்வில் எங்கே போகின்றது அப்படிங்கக்கூடியதை கண்டுபிடிச்சிக்க முடியும் அதை சொல்றாரு விண்டு அலர் கூபமும் விஞ்சத்து அடவியும் கண்டு உணர்வாக கருதி இருப்பார்க்கு ஆறு மா மலை காடு அங்கெல்லாம் போய் இறைவனை தேடுறேன் அப்படின்ட்டு போறீங்களே விஞ்சத்து அடவி அப்படின்னு சொல்றாரு அதை விண்டு அலர் கூபமும் விஞ்சத்து அடவி அடவியும் பிருட்டு இழக்கூடிய நீற்று ஒளியை விண்டலர் கோபம்னால் நீற்று ஒலி உனக்குள்ளேயே ஒளிவம் வண்ணமாக இறைவன் இருக்கிறான் அவன் பீரிட்டு இழக்கூடியவனாக உனக்குள்ளே இருக்கிறான் அதை விட் அவனை அங்கே தேடாமல் நீங்கள் வந்து காடு மழை அங்கே ஊர்காடு எங்கெங்கே ஆறு எங்கெங்கோ போய் தேடி பார்க்குறீங்க அது வந்து கண்டு உணர்வாக கருதி இருப்பார்கள் இல்லை எனக்கு வந்து இந்த ஒ ஒன்னா ஒளிதென்னை கண்ணார கண்டு இருக்கலாம் அப்படிங்கக்கூடிய அனுபவத்தை நான் பெற்றுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த நீற்று ஒளியை நான் விண்டு அலர் கூபம் நீற்று ஒளி அப்படின்னு பேர் அந்த விண்டு அலர் கூபத்தை நான் வந்து கண்டுபிடிச்சிக்குவேன் இல்லை வேறு வெளியே எங்கேயும் தேடக்கூடியதில்ல அருள் அனுபவம் எனக்குள்ளேயே தான் தேடக்கூடியது அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்குவேன் விண்டத் விஞ்சத்து அடவியும் கண்டு உணர்வாக கருதி இருப்பார்கள் அதை வந்து உணர்வு நிலையில் வந்து கருதி இருப்பார்கள் கண்டு உணர்வாக கருதி இருப்பார்கள் அந்த செண்டு வெளி அப்படின்னு சொல்லி சொன்னால் நாதமும் கடந்த வெளி அனுபவத்திற்கு செண்டு வெளி அப்படின்னு சொல்கிறாரு கண்டு உணர்வாக கருதி இருப்பார்கள் நான் வந்து அடைய வேண்டிய நிலை வந்து ஆதிக்கு சமமாக இருக்க விரும்புகிறேன் அதனால் எனக்கு விண்டலர் கூபங்கக்கூடிய ஒளிநிலை வேணும் நான் காடு மலை ஆறு குளங்கணர்ன்னு நான் போய் தேட மாட்டேன் எனக்குள்ளே தேடுவேன் செண்டு வெளியில் திடை நான் இதுக்குள்ளே கண்டு உணர்வாக கருதி இருப்பார்கள் நான் உணர வேண்டியது இந்த பேரண்ட நாயகனை தான் அவனுக்கு சமமாக வாழக்கூடிய இந்த அருள்நிலை தான் அப்படின்னு உணர வேண்டிய அருள்நிலை இதுன்னு கருதி இருப்பவர்களுக்கு கண்டு உணர்வாக கருதி இருப்பவர்களுக்கு செண்டு வெளியில் திடை கொண்டு குதிரை குசை செலுத்தானே குதிரையேற்றம் கற்ற யோகி வந்து எப்படி ஒரு ஒரு லாவகமாக குதிரையை எங்கே நிறுத்தணும் எங்கே அதை அதை செலுத்தணும் அப்படின்னு அவனுக்கு தெரியுமோ அது மாதிரி குதிரை குசை செலுத்தானே அப்படிங்கிறாரு குதிரையேற்றம் தெரிஞ்ச நல்ல யோகி குதிரை சாதாரண குதிரையேற்றம் கற்றவன் அந்த குதிரையை எங்கே நிறுத்தணும் அதனுடைய அதுக்கு எப்படி அதை கண்ணில் கட்டியிருக்க அந்த திரையை வந்து எப்படி கட்டிக்கணும் எல்லாமே அவனுக்கு தெரியும் அது மாதிரி குதிரையேற்றம் கற்ற யோகி அதாவது பிராண குதிரை ஏற்றம் கற்ற யோகி வந்து எங்கே இந்த வாசியை நிலைநிறுத்தினா செண்டு வெளியில் நம்ம வந்து ஏறலாம் அப்படின்னு தெரியும் வெளி கடந்த அனுபவம் நாதம் கடந்த அனுபவம் அது அதனால் அந்த யோகிக்கு தெரியும் மூச்சுக்காற்றை உயிருணர்வில் செலுத்தினால் நாதம் கடந்த வெளி அனுபவத்தில் செண்டு வெளியில் நாம் அருள் அனுபவத்தை பெறலாம் அப்படிங்கிறது அந்த ஒரு கு குதிரையை இயக்க தெரிஞ்ச யோகிக்கு தெரியும் அது சகசிராரம் என்னும் மலையுச்சிக்கு சென்று அங்கே மூச்சுக்காற்றை இழுத்து பிடித்து நிறுத்தினோமானால் அந்த குதிரை எங்கே செல்லும் அப்படின்னா செண்டு வெளியில் போய் சென்று மனமற்று உரையற்று உணர்வற்று அப்படியே அதை நிற்கும் இந்த அனுபவத்தை அனுபவத்தில் நீங்கள் உணரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மூலம் நாடி முகட்டலகு உச்சியுள் நாலு வாசல் நடுவுள் இருப்பின் மூலம் நாடி முகட்டலகு உச்சியுள் நாலு வாசல் நடுவுள் இருப்பினகான் மேலை வாசல் வெளியுறக் கண்டவின் காலன் வார்த்தை கனவுளும் இல்லை கடந்த பாடலில் வந்து குதிரை குசை செருத்தானே அப்படின்னு சொல்லார் குதிரை குசை செருத்தல் அப்படின்னா இழுத்து நிறுத்துதல் மூச்சாக்கிய காற்றை அங்கே எங்கே நிலை நிறுத்தணும்னு சொல்லி நிறுத்த தெரிஞ்ச யோகி வந்து செண்டு வழி அனுபவத்தை பெறுவான் அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ அதுக்கு அதுக்கு அடுத்த கட்டத்தில் அவன் வந்து மேலை இருந்து எப்படி போகணும் அப்படிங்கக்கூடிய சொன்னார் மூலம் நாடி முகட்டலகு உச்சியில் நாலு வாசல் நடுவுள் இருப்பினகான் இப்போ வந்து இந்த அனுபவம் பெற்றவர்கள் எங்கே இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் கண் காது மூக்கு நாக்கு இந்த நாலும் வாசல் இந்த நாலு வாசலில் நாலு வாசலுக்கு நடுவாக நெற்றி மண்டலத்தில் மனதை செலுத்தி கண் பார்வையை அங்கே நிலைநிறுத்தி கேசரி யோகம் மூலமாக அதோடு கூட நீங்கள் மூலக்கணலையும் மூலபந்தனம் பண்ணிக்கணும் அப்படி மாதிரி மூலம் நாடி அப்படி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தானா முகட்டு அழகு உச்சியில் நீங்கள் மூலபந்தனம் பண்ணும்போது அது வந்து எங்கே கொண்டுட்டு போகும் அப்படின்னா உச்சி உச்சிக்கு சகசரதத்துக்கு கொண்டுட்டு போகும் மூலம் நாடி முகட்டு அழகு உச்சிள் நாலு வாசல் நடுவில் இருப்பின கான் இது வந்து நாலு வாசல் கண் காது மூக்கு நாக்கு இந்த நாலு வாசலுக்கும் நடுவாசலான ஆங்கைக்கு மேலே நீங்கள் இருந்தால் மேலை வாசல் வெளியுறக் கண்டவன் உங்கள் கண்ணை வந்து அங்கே நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போ அது வந்து வெளி அனுபவத்திற்கு மேலே செண்டு வெளி அப்படின்னு சொன்னாரெலாம் அந்த அனுபவத்துக்கு கூட்டிகிட்டு போகும் உங்களை மேலை வாசல் வெளியுறக் கண்டவன் காலன் வார்த்தை கனவிலும் இல்லையே அந்த சகசர தளத்துக்கு மேலே அகண்ட வழியின் சிவமே காட்டி தந்து அதை சொல்கிறார் மேலை வாசல் வெளியுற கண்டவின் சிவமே அந்த சகசரதளம் வழியாக சென்று அந்த மேல் வாசலை காட்டித்தரும் இவ் அனுபவம் பெற்றவர்களுக்கு காலன் வார்த்தை கனவிலும் இல்லையே இவர்கள் ஒருபோதும் செத்து போவதில்லை காலங்கக்கூடிய வார்த்தையை அவங்க காதில் கூட கேட்க மாட்டாங்க அந்த அளவிற்கு இது வந்து ஒரு பவித்திரமான ஒரு அருள் அனுபவ நிலை மண்டலம் ஐந்து வரைகளும் ஈராறு கொண்டிட நிற்கும் குடிகளும் ஆறு எண்மர் கண்டிட நிற்கும் கருத்து நடுவாக உண்டு நிலாவிடும் ஓடும் பதத்தையே மண்டலம் ஐந்து வரைகளும் ஈராறு ஐந்து மண்டலங்கள் அப்படின்னா பஞ்சபூதங்களை ஐந்து மண்டலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த அஞ்சு மண்டலங்கள் ஏற்கனவே இன்னொரு இதில் வந்து அஞ்சு மண்டலங்கள் அப்படின்னு இன்னொரு இதில் சொல்கிறாரு அந்த அஞ்சு மண்டலம் அந் அஞ்சு மண்டலங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க வரைகள் ஈராறு மனம் மனமண்டலங்கள் சேர்த்து பஞ்சபூதங்களை சேர்த்து அஞ்சு மண்டலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது ஐந்து மண்டலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுன்னா சிவகலைகள் ஐந்தையும் பற்றி சொல்லலாம் நிரோதனி சாந்தி சாந்தி அதீத கலை அதெல்லாம் சிவகலைகளில் உள்ளது அது அஞ்சு கலைகள் அதையும் கடந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மண்டலம் ஐந்தும் வரைகளும் ஈராறு அப்போ ஈராறு வரைகள் அப்படின்னா பனிரெண்டு கலைகள் அதாவது மொத் மொத்தம் சந்திரக்கலை பதினாறு அந்த பதினாறு சந்திரக்கலைகள் பதினாறில் நாலு கலைகள் வந்து எதில் போய் ஒடுங்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அனாசிருதை அதில் போய் வியாபினி வியோமரூபினி அனந்தை அனாதை ஆகிய நான்கு கலைகளும் அனாசிருதையில் போய் ஒடுங்கும் அப்போ இந்த நாளும் அதில் போய் ஒடுங்குறதுனால பதினாறு கலைகள் சந்திரகலை அதில் வந்து இதை பனிரெண்டாக இவர் குறுக்கிக்கிட்டார் இந்த நாளும் அதில் போய் ஒடுங்குறதுனால அது ஒரே கலையாக அவர் சேர்த்துட்டார் அப்போ பஞ்சபூதங்களாகிய மண்டலங்கள் ஐந்தையும் இந்த உயிராகிய மன்னன் ஆளுகின்றான் அந்த பஞ்சபூதங்களை ஐந்து மண்டலம்னு இந்த இடத்துல சொல்கிறாரு சிவகலைகளை ஐந்து மண்டலம்ங்கிறது தமிழ் மண்டலம் ஐந்தும் தாவிய அனுபவம்னு இன்னொரு இடத்துல சொல்கிறார் அது சிவகலைகள் பற்றியது இங்கே வந்து பஞ்சபூதங்கள் பற்றியது உயிராகிய மன்னன் பஞ்சபூதங்களாகிய மண்டலங்கள் ஐந்தையும் அவனே ஆளுகின்றான் இவற்றில் பனிரெண்டு மலைகள் உள்ளன வரைகளும் ஈராறு அந்த பனிரெண்டு வரைகள் அந்த பனிரெண்டு மலைகள் என்ன மலைகள் அப்படின்னு சொன்னால் அகர உகர மகர விந்து அர்த்தசந்திரன் நிரோதினி நாதம் நாதாந்தம் சக்தி வியாபினி வியாமரூபினி அனந்தை அநாதை அனாசிருதை சமனை உண்மனை இவை பதினாறு சந்திரகலைகள் இந்த பதினாறு சந்திரக்கலைகளில் வியாபினி வியோமரூபினி அனந்தை அனாதை ஆகிய நான்கும் அனாசிருதைகள் அடங்கும் அதனால் இதை பன்னிரெண்டு வரைகள் அப்படின்னு அதில் சொல்கிறாரு இந்த இக்கலைகள் பனிரெண்டும் பிரசாத கலைகள்னு இதை சொல்லுவாங்க பிரசாத யோகத்தில் இந்த பிரசாத கலைகள் பனிரெண்டையும் மிக விரிவாக்கமாக பேசப்படுகின்றது ஐந்து மண்டலங்களும் பனிரெண்டு கலைகளும் நம்ம உயிராகிய இந்த பிராணனும் நம்ம உடம்புக்குள்ளே வியாபிச்சிருக்கு ஆறு ஆதாரங்கள் நம்ம உடம்புக்குள்ளே தான் இருக்குது இந்த ஆறு ஆதாரங்களிலும் எதெல்லாம் இருக்குது ஆறு எண்மர் அதாவது அம் நான் ஐம்பத்தி ஓரு அச்சரங்களில் நாற்பத்தி எட்டு அச்சரங்கள் விசித்தி வரைக்கும் நாற்பத்தி எட்டு அச்சரங்கள் அதுதான் நாற்பத்தி எட்டு இலை தாமரைகளாக அவைகள் அங்கே இருக்கின்றன நாற்பத்தி எட்டு அச்சரங்களும் அந்த இடத்துல நாற்பத்தி எட்டு இலை தாமரைகளாக இருக்குன்னா மூலாதாரத்தில் எத்தனை இல்லை மணிபு மணிபுரகத்தில் சுவாதிஷ்டானத்தில் எத்தனை இல்லை மணிபுரகத்தில் எத்தனை இலை அநாகரத்தில் எத்தனை விசித்தியில் எத்தனை இல்லை இதுவரை நாற்பத்தி அந்த ஒவ்வொரு இலைகள்லையும் ஒவ்வொரு எழுத்து அடங்கியிருக்கு அந்த எழுத்துக்கள் நாற்பத்தி எட்டு எழுத்துக்களும் அந்த நாற்பத்தி எட்டு எழுத்துக்களுக்கும் ஒவ்வொரு தேவதைகள் இருக்கிறாங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் அந்தந்த தேவதைகளுக்கு உரிய சொற்கள் இதை வந்து நம்ம தவறுதலாக நம்ம சொல்ல பொய் சொன்னோன்னா நம்ம வந்து யாரையும் கோபதாபமாக நம்ம வந்து சாபம் கொடுக்குற மாதிரி அப்படியெல்லாம் நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நாடி நரம்புகள் எல்லாமே பாதிக்கும் அதனால தான் நமக்கு வினை வந்து சாருது நம்ம சொல் வந்து இதில் சொல்லொழுக்கம் செயலொழுக்கம் அப்படிங்கக்கூடியதை நம்ம கடைப்பிடிக்கணும் அது மிகவும் முக்கியமானது அப்படிங்கக்கூடியதை இதில் வந்து அவர் சொல்கிறாரு அது ஈம நியமத்திலே நமக்கு எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லியிருக்கிறாரு அதை எப்படி இதை கையாளுது அப்படின்னு சொன்னால் இந்த உயிராகிய மன்னன் பஞ்சபூதங்களாகிய மண்டலம் ஐந்திலும் ஐந்தையும் ஆளுகின்றான் அதனால் பனிரெண்டு மலைகள் உள்ளன அவைகள் என்னென்ன மலைகள் அப்படிங்கிறது அகர உகரம் அகர விந்து அர்த்த சந்திர நிரோதினி நாதம் நாதாந்தம் சக்தி வியாபினி வியோமரூபினி இது ப பனிரெண்டு ம வலைகள் வரைகள் பனிரெண்டு மலைகள் இவ்வளவாக அதில் இருக்குது இந்த பனிரெண்டு மலைகளையும் பனிரெண்டு கலைகள் பிரசாத கலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து நம்ம உடல்ல ஆறு ஆதாரங்களிலும் நாற்பத்தி எட்டு அச்சரங்கள் நிறவியுள்ளன இந்த நாற்பத்தெட்டு அட்சரங்களுக்குள்ளைய தேவதைகளும் நம்ம உடம்புல அவைகளும் குடிப்படைகளாக உள்ளன அரசன்தான் இதில் பிராணனாக இயங்குகின்றான் உயிராகிய மன்னன் பனிரெண்டு கலைகளிலும் அனுபவம் பெறலாம் அந்த அனுபவத்தை பற்றி தான் இதில் சொல்கிறாரு அம்மன்னன் நாற்பத்தி எட்டு அச்சர தேவதைகளையும் வழிபட்டு எங்கும் வியாபகமாக உள்ள சிவத்தை அனுபவிக்கலாம்ங்கிறத மண்டலம் ஐந்து வரைகளும் இரு கொண்டிட நிற்கும் குடிகளும் ஆறு எண்மர் ஆறு எண்மர் நாற்பத்தி எட்டு குடிபடைகள் அங்கே இருக்கிற நாற்பத்தி எட்டு தேவதைகளும் அங்கே உள்ளன இவைகளை கண்டு அனுபவித்து அதாவது இதில் உள்ள ஒட்டுமொத்த சாரம்னா மூலக்கனலை எழுப்ப தெரிந்த யோகி ஆறு ஆதாரங்களையும் கடக்க தெரிந்த யோகி கண்டிட நிற்கும் கருத்து நடுவாக உண்டு நிலாவிடும் ஓடும் பதத்தை இது உள்ள சிவமே எங்கும் வியாபகமாக ஓடும் பதமாக எங்கும் வியாபகமாக சிவமே உள்ளது அப்படிங்கக்கூடியதை இந்த நாபத் நாற்பத்தி எட்டு அட்சர தேவதைகளையும் வழிபட்டு அவர்கள் அவர்கள் நமக்கு வழிகாட்ட நாம் வந்து அந்த எங்கும் நிறைந்த வியாபகத்துக்குள்ளே அனுபவிக்கலாம் கண்டிட நிற்கும் கருத்து நடுவாக உண்டு நிலாவிடும் ஓடும் பதமே இந்த திருவடி அனுபவத்தை நாம் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் ஒத்து மெய்யில் பொறிபட்ட வாயுவை தேட்டற்ற அந்நிலம் சேரும்படி வைத்து நாட்டத்தை மீட்டு நயனத்து இருப்பார்க்கு தோட்டத்து மாம்பழம் தூங்கலும் மாமை நாட்டம் எங்கே வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே நாட்டத்தை வைக்கக்கூடிய இடம் வந்து உங்களுக்கு நா நாட்டத்தை மீட்டு அப்படின்னு சொல்கிறாரு உலகியல் எல்லாம் மீட்டு கொண்டாந்து உள்நோக்கும் பார்வையாக நீங்கள் வச்சுக்கணும் அந்த உலகியல் அலைபாயும் கூடிய சென்று பற்றக்கூடிய பொறிய கண்ணு அதனால் நீ அங்கே போய் பார்த்து இங்கே போய் பார்த்து அப்படி இருக்கிறத விட ஊன்றி பார்ப்பனேல் பயமுக படைப்பேன் அப்படிங்கிறார் வள்ளல் பெருமானார் நம்ம ஊன்றி பார்த்து உலகியல் சிந்தனைக்கு போக விட்டாமல் அலைவாயும் பாயை பார்வையை நாட்டத்தை மீட்டு அப்படிங்கிறார் அந்த இதில் கூடியது கண் பார்வைக்கும் ஒன்று கூடியது நம்மளுடைய ஆசை சிந்தனை அப்படிங்கிறதும் ஒன்று உலகியல் பற்றுக்களை எல்லாம் மீட்டு நாம் வந்து இறைவனை நோக்கிய பற்றாக வைத்து கொண்டோமானால் அலைவாயும் பார்வையை மீட்டு நம்ம வந்து அலைவாயும் சிந்தனையை மீட்டு இறைவனை நோக்கி நம்ம திருப்பினோம்னா அதை எங்கே வைக்கணும் அப்படின்னா நயனத்து இருப்பாக இருக்குது அதுதான் தாழ் அனுபவம் பெறக்கூடிய இடம் அருள் அனுபவம் பெறக்கூடிய இடம் நயனம்தான் தாழ் அனுபவம் அருள் அனுபவம் பெறும் இடம் அப்போ அதை நயனத்தில் வ வைத்து வைக்க தெரியும்னு அதை அது மாதிரி இருந்ததுன்னா அது நமக்கு எப்படி கிடைக்கும் தோட்டத்து மாம்பழம் தூங்கலும் மாமே இதில் வந்து முதல்ல சொல்கிறார் பூட்டொத்த மெய்யில் பொறிபட்ட வாயுவை அப்படின்னு சொல்கிறார் தண்ணீர் இறைக்கக்கூடிய எந்திரத்தில் கயிறு வந்து மேலும் கீழுமாக இயங்கும் கிணத்துல தண்ணி அந்த காலத்தில் இப்போ அந்த 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 இதில் ராட்டு போட்டு கிணறுல தண்ணி இறைக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதில் ஒரு உருளை மாதிரி கிடக்கும் அதில் அதுக்கு மத்தியில் கயிறு இருக்கும் கீழே ஒரு நுனி கயிறில் வாளி தொங்கும் அடிக்கயிறு நமக்கு இறைக்கிறதுக்கு பயன்படும் அந்த கயிறை அடிக்கயிறை பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிணத்துக்குள்ளே வாளியை தூக்கி போட்டோன்னா அந்த உருளை உருண்டுக்கிட்டே போகும் வாளி கீழே இறங்கும் கிணத்துல தண்ணியை மந்துக்கிட்டு மீண்டும் கயிறை பிடிச்சி மேலே எழுத்தோன்னா தண்ணி மேலே வந்துடும் இதெல்லாம் இப்போ வந்து இந்த இந்த இதெல்லாம் எங்கேயும் பார்க்க முடியாது அதனால் இதை உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலை புட்டத்த மெய்யில் பொறிப்பட்ட வாயுவை தேட்டற்று அந்நிலம் சேரும்படி வைத்து எந்த நிலத்தில் சேரும்படி வைக்கணும் உங்களுக்கு உலகியல் எண்ணத்தையும் உலகியல் பார்வையும் திரை திசை திருப்பி நயனத்தில் வைக்கணும் அது வந்து தண்ணீர் இறைக்கும் எந்திரத்தில் கயிறு மேலும் கிளமாக இயங்குவது போல் நம்மளுடைய உடம்பில் மேலும் கிளமாக இயங்கும் மூச்சுக்கயிற்றை பிடித்து இழுத்து சிக்கனை பிடித்தேன் இம்மையே பிடித்தேன் அப்படின்னு சொல்கிறாரில்ல அதை இழுத்து பிடிச்சி கண் கண் ரெண்டு கண்ணிலையும் நிலை நிறுத்தி அப்புறம் அதை சகசர தளத்துக்கு ஏற்றணும் அது மாதிரி ஏற்றினோம்னா புட்டத்தை மெயில் பொறிபட்ட வாயுவை தேட்டற்று அந்நிலம் சேரும்படி வைத்து நாட்டத்தை மீட்டு நயனத்திருப்பார்க்கு அப்போ வந்து விவசாயம் பண்ணுறவங்க இந்த கிணத்துல இரவ கிணத்துல தண்ணி இறைச்சி விவசாயம் பண்ணி மலம் பழம் அதாவது மாம்பழம் பழுக்கிறா மாதிரி பழுக்க வச்சு சாப்பிடலாம் நீ உன்னுடைய வாசியை இது மாதிரி நயனத்தில் நிலை நிறுத்தி அதுக்கப்புறம் அந்த ரெண்டு கண்ணையும் உன்னுடைய நடுநெற்றி மண்டலத்துக்கு வச்சேன்னா அது வெளி அனுபவத்திற்கு பறவெளி அனுபவத்திற்கு உன்னை கொண்டு செல்லும் புறம்போக்காக தெரியாமல் பார்வையை அகம்போக்காக திருப்ப வேண்டும் அதில் வந்து கண்ணுக்குள்ளே வச்சேனா சிவானுபவம் என்னும் தோட்டத்து மாம்பழம் அந்த கண்ணுக்குள்ளே தாழ் அனுபவமாக அடி அனுபவமாக மலர் அனுபவமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் ஊர் பரிசு ஒன்று உண்டு வானோர் கருவறை பற்றி கடைந்து அமுது உண்டார் அறுவரை ஏறி அமுது உண்ண மாட்டார் திருவரையா மனம் தீர்ந்து அற்றவாறு தேவர்கள் தேவர்கள் வந்து இரவா நிலை பெற்றிருக்காங்கன்னா அசுரர்களும் இரவா நிலை பெறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க மந்தாரமலையை மத்தாக கொண்டு வாசுகியை நானாக கொண்டு பார்க்கடலை கடந்தார்கள் மந்தாரமலையை மத்தாக்கி வாசுகி ங்கக்கூடிய அவங்க என்ன சொன்னாங்க வாசுகிங்கிறது குண்டலினி தாயாகிய கயரு உங்ககிட்ட இருக்குப்பா உனக்குள்ளேயே பார்க்கடல் இருக்குது அதை கடைஞ்சி நீ வந்து அமுதம் பருகலாம்னு சொன்னாங்க ஆனால் தேவர்களும் அசுரர்களும் அதை செய்யலை அவங்க வந்து மந்தான மலையை மத்தாக்கி வாசுகியை நாணாக்கி அவர்கள் வந்து பார்க்கடலை கடைஞ்சாங்க ஒரு வரியும் பரிசு ஒன்று உண்டு இது இது வந்து உணர்வதற்கு அடைவதற்குமான பரிசு உரு அறியும் பரிசு ஒன்று உண்டு உணர்வதற்கும் அனுபவிப்பதற்குமான பரிசு ஒன்று இருக்கு அதை உலக இவங்க வந்து தேவர்கள் தெரிஞ்சுக்கல ஆறு அறுவரை ஏறி அமுது உண்ண மாட்டார் இந்த பரிசை உணர்ந்து குண்டலினி தாயாகி அந்த அந்த பாம்பு அது சுழுமுனை ஆற்றலை மேலேற்ற தெரிஞ்சு உச்சந்தலைக்கு மேலே நிராதாரத்தில் வானமுது வியன்கங்கை பொழிந்து வரக்கூடிய அந்த அந்த உணர்வை பெற முடியாதவர்கள் அறுவரை ஏறி அமுது உண்ண மாட்டாதவர்கள் திருவரையா மனம் தீர்ந்து அவங்க போய் அறுவரை அப்படின்னு சொன்னால் சகசிரதளம் அந்த மலைக்கு ஏற மாட்டா ஏற மாட்டாதவர்கள் மனமயக்கம் கொண்டு திருவரையா மனம் தீர்ந்து அற்றவாறு இது வந்து க எதை எதையோ பிடிச்சிக்கிட்டு மனத்தை கெடுத்துக்கிட்டாங்களே ஆணவ மாதி இருந்து விடுதலை பெறுவதற்கான வழி தெரியாமல் மனமயக்கமும் தீர்ந்து போகாமல் அவர்கள் வந்து சிவபோகத்தை அனுபவிக்காமல் போயிட்டார்களேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு கருவறை பற்றினார்கள் அப்படிங்கிறார் கருவறைனா மீண்டும் பிறவிக்கு காரணமாயிட்டாங்க காலன் பற்றாத போன பாடலில் ரெண்டு பாடலுக்கு முன்னால் சொன்னார் காலனுங்கக்கூடிய வார்த்தை கனவிலும் கிடையாதுன்னு சொன்னார் கனவுல கூட கிடைக்கும் வரமாட்டாங்க காலம் ஆனால் இவங்க வந்து இவங்களுக்கு தெரியலை கருவ கருவறை பற்றி கடைந்து அமுது உண்டா கருவறை கருவறைனா தாயாருடைய கற்பக்குழிக்கு கருவறை அப்படி சொல்கிறாரு கருவறை க நாங்கள் நான் சொன்ன பரிசு இவங்களுக்கு வந்து பேரண்ட நாயகனை அடைஞ்சு நிலை பெறக்கூடியது அது திருவறை இவங்க திருவரையை பற்றிக்கல கருவறையை பற்றி கொண்டார்கள் திருவரை உச்சந்தலைக்கு மேலே நிராதாரத்துக்கு போகக்கூடியதை தெரிஞ்சுக்காம மனம் திரிந்து இவங்க இதை பற்றினாங்க ஆனால் நான் சொன்னதிலிருந்தால் மனமற்ற நிலையில் சிந்தனை அற்ற நிலைக்கு போகலாம் கரு அவங்க அறுவறையை பற்றி கொண்டால் திருவரையை பற்றி கொண்டால் மனம் திருந்து மனமே இல்லாத எண்ணம் மண் எங்குண்டு வாயுவும் அங்குண்டுன்னு சொன்னார் மனம் இல்லை வாயுவும் இல்லை நாம் வந்து சமாதி அனுபவத்தில் தேரலாம் அதை விட்டுட்டு இவங்க புறத்தே எதையோ கடைஞ்சி எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறார் நம்பனை ஆதியை நான்மரை ஓதியை செம்பொன்னின் உள்ளே திகழ்கின்ற ஜோதியை அன்பினை ஆக்கி அரித்தி ஒடுக்கி போய் கொம்பு ஏறி கும்பிட்டு கூட்டமிட்டாரு எப்படி இருக்கணும் நம்பனை ஆதியை நான்வரை ஓதியை இறைவனுக்கு ஒவ்வொரு பேர் சொல்கிறாரு அவன் நம்பன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நம்பன் ஆதி வரை ஓதி அப்படின்னு சொல்கிறார் இறைவன் வந்து எல்லா எல்லாமே அவங்கிட்ட இருந்தால் பெறப்பட்டது ஆனால் அவனை எப்படி சொன்னானாலும் சொன்ன அவனை வந்து எப்படி அடையலாம் அப்படின்னா அன்பை பெருக்கி உலக ஆசையை ஒடுக்கி அவனை அடையலாம் அதுக்கு அதை விட்டு போட்டு அவங்க என்ன என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நினச்சி ஒவ்வொன்றிலையும் அவர் வருத்தப்பட்டு இப்படி இருக்க வழி இதை பிடிக்காமல் அவங்க வீணாகிட்டாங்க இப்படி இருக்க பாதை இதை பிடிக்காமல் அவங்க வீணாகிட்டாங்க அப்படி மாதிரி சொல்கிறார் இறைவன் வந்து நம்பன் நமக்கு சொந்தமானவன் அவன் வந்து அன்பினை ஆக்கி அரித்தி ஒடுக்கி போய் விரிவாக்கம் பண்ணக்கூடிய எண்ணங்களை ஒடுக்கி அரித்தி அன்பு செய்து அந்த அன்பை தக்க வைத்து கொண்டு அறுத்தினால் நாயடியே நான் கண்டேனே அப்படிங்கிறார் அந்த அன்பை வந்து விருத்தி பண்ணி கொண்டு நாம் அடைய வேண்டிய நிலையை இலக்கை நோக்கி அடையணும் அதை விட்டுட்டு நம்பனை ஆதியை நான்மறை ஓதியை செம்பொன்னின் உள்ளே திகழ்கின்ற ஜோதி இப்போ நான் வந்து இவன் எங்கே இருக்கிறான் நமக்கு உள்ளே இருக்கிறான் சகசர தளத்தின் உள்ளே திகழ்கின்ற ஜோதியை அன்பை பெருக்கி உலகாசையை ஒடுக்கி தலையுச்சியில் சகசரதளத்தில் உள்ளே அவன் இருக்கும் இடம் நோக்கி நம்மளுடைய வாசியை செலுத்த வேண்டி இருக்க அவனே எல்லாருக்கும் தலைவன் நம்பன் எல்லாருக்கும் தலைவன் அவனே ஆதி அவனே நான்மறை ஓதி ஒளிவண்ணமான அவனை நம்ம உள்ளே காணாமல் வெளியே காண்கின்றோமே அப்படின்னு வருத்தப்படுறார் மூலத்து மேலது முச்சதுரத்தது கால திசையில் கலக்கின்ற சந்தினில் மேலை பிறகின் நிலை நெற்றி நின்ற கோலத்தின் கோலங்கள் வெவ்வேறே கொண்டதே குண்டலினி தாய் மூலாதாரத்தில் இயங்கும்போது ஒரு நிலையாகவும் அவள் மேலைப்பிறையின் நிலைநெற்றி நெற்றி நேர்நின்ற கோலத்தின் கோலங்கள் வெவ்வேறே கொண்டது அந்த மூலாதார குண்டலினி சுவாதிஷ்டான குண்டலினியாகி மணிபுர குண்டலினியாகி அனாகத ஆகி விசித்தி குண்டலினி ஆகி ஆங்கியா குண்டலினி ஆகும்போது வெவ்வேறு கோலங்கள் அதாவது இதில் அருள் அனுபவங்கள் வந்து கணனா திருக்கோலம் கணக்கிலா திருக்கோலம் அப்படின்னு இதை மணிவாசக பெருந்தகை சொல்கிறாரு அதை மேலை பிறையின் நிலையை நிலை நெற்றி நின்ற இப்போ நீ எங்கே கொண்டுட்டு போய் வைக்கணும் உன்னுடைய மூலாதாரத்தில் இயங்கக்கூடிய அந்த வாசியை உன்னுடைய நெற்றி மண்டலத்தில் கொண்டு வைக்கணும் கண்ணில் நிலை நிறுத்தி நீ நெற்றிக்கு கொண்டுட்டு போகணும் மேலை பிறையின் நிலை நெற்றி நின்ற கோலத்தின் கோலங்கள் வெவ்வேறே கொண்டது அப்போ உனக்கு வெவ்வேறு விதமான காட்சிகள் கிடைக்கும் அது எங்கேருந்து நீ கொண்டுட்டு போகணுங்கக்கூடிய இடத்தை அடையாளப்படுத்தாது மூலத்து மேலது முச்சதுரத்தது கால் அத்தசையில் கலக்கின்ற சந்தினில் சந்து அதாவது மூலதரத்தில் உள்ள குண்டல் நீ சக்தியை மூலத்து மேலது அதனுடைய இருப்பிடம் முச்சதுர வடிவமானது கால் காற்று அங்கே இயங்கிக்கிட்டு இருக்கு அந்த இயங்கும் காற்றை சந்தினில் அந்த மூல சந்தினில் இயங்கக்கூடிய காற்றை மேலை பிறைய நிலை நெற்றி நீர் அதை வந்து நீ மேல் நோக்கி நீ செலுத்தணும் அது அந்த இடத்துலையே நிற்க விடக்கூடாது சந்து அப்படின்னா மூலாதாரத்தில் நீ நிலை நிற்க விடாமல் அந்த காற்றை மேல் நோக்கி செலுத்தி தெரிஞ்சேனா மேலை பிறைய நிலை நெற்றி நேர் நின்ற கோலத்தை நீ காணோனா திருக்குலமும் கணக்கிலா திருக்கோலமும் கண்டு மகிழலாம் அப்படின்னு சொல்கிறாரு திருவருள் குட்டி வைக்க நாளைக்கு மீதியை பார்க்கலாம் இன்னைக்கு சமாதியில் பத்து பாடல் பார்த்துருக்குறோம் அரக நம பார்வதி பதையே அரகர மகாதேவாம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க வாத ஊரடிகள் திருத்தாள்கள் போற்றி போற்றி